Hi guys, in the video le or 5 points TNPSC ki theviyana points paakalam vaanga. General Tamil nu sollalam, unit 8 unit 9 appadina sollalam, GS nu sollalam. Tamilin mudhal kaapiyam edhuna Silappadiyaram. Tamilin mudhal samaya kaapiyam edhuna Manimegalai. Tamilin mudhal virutha kaapiyam edhuna Seevaga Sirandhamani. Seriva Tamilin mudhal kala aayvu nool periya puranam. Tamilin miga periya nool edhuna Kambaramayanam. சரிங்களா, இது எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா, இப்போ யாராவது புதுசாக டிஎன்பிசி படிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதே என்ன ஸ்டெப்னால், ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிலபஸ் என்னன்னா பாருங்கள். ஓகேங்களா, தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. சரிங்களா, தமிழின் முதல் காப்பியன்னொடனே எல்லாரும் தொல்காப்பியம் நினச்சிக்காதீங்க, சிலப்பதிகாரம். சரிங்களா, தமிழின் முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. தமிழின் முதல் விருத்த காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. ஓகேங்களா, இதெல்லாம் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா, சமய காப்பியம் வந்து மணிமேகலை வந்து நல்லா சமைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வேறு எப்படி சொல்லலாம்னா, மணிமேகலைக்கு தான் வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்தாங்க. அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதனால் சரிங்களா, சமையல் செய்யாமலே அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். மணிமேகலைக்கிட்ட தான் அக்ஷய பாத்திரமே இருந்தது. ஸோ தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை. இந்த கொஷின் ஜிஎஸில் சாரி ஜென்ரல் தமிழில் பொது தமிழில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழின் முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை. தமிழின் முதல் விருத்த காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. நல்லா தலை சீவனா விருது தராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபார் ஷார்ட்கட் தான். விருத்த காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. சரிங்களா, சீவக சிந்தாமணி நல்லா தலை சீவனா விருது தராங்க. தமிழின் முதல் கல ஆய்வு நூல் பெரிய புராணம். இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஸ்டின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழின் மிகப்பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். இது எப்படி தம்மா ஞாபகம் வச்சுக்கலாம், இது என்னடா இது அனுமன் வாழ்மன் நீண்டுக்கிட்டே போகுது அப்படி சொல்லுவாங்க. அனுமன் எதில் வருவார், ராமாயணத்தில் தான் வருவார். ஸோ கம்பராமாயணம் மிகப்பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். அனுமன் வாழ்மன் நீண்டுக்கிட்டே போகுது, பெருசாக போயிட்டே இருக்குது. பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் இவ்வளோ டைம் இந்த ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்ததில் கண்டிப்பாக மூணு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டீங்க டிஎன்பிசியில். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் காட் டிஎன்பிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். சில காப்பியங்கள் வரதா செய்யும், அதில் ஃபஸ்ட்டு காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை நல்லா சமைப்பாங்க, அவங்களுக்கு தான் அக்ஷய பாத்திரம்லாம் கூட கொடுத்தாங்க. சரிங்களா, முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு பின்னிக்கு எதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா இந்த கொஷின் உங்களுக்கு வரும், அப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா, அதுக்கப்புறமேற்கா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன கொஷின் வந்துச்சிங்கன்னு. சரிங்களா, தமிழின் முதல் விருத்த காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. நல்லா தலைவார்னா சீவி விட்டால் வந்து விருத்து தராங்க. கல ஆய்வு நூல் பெரிய புராணம். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்ட கொஷின்ங்க அதுங்க. சரிங்களா, முதல் கல ஆய்வு நூல் எதுனா பெரிய புராணம். பெருசாக ஆய்வு பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பெருசாக ஆய்வு பண்ண வந்திருக்காங்க, பெரிய ஆய்வு பண்ண வந்திருக்காங்க. தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம். Thank you for watching. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பாய் பாய்.